हेलो फ्रेंड्स इनकी वीडियो नम्बर नंबर केक पाकल फर्स्ट वो रेगुला वनिला केक बैटर एफी फ्लेवर आड पड़े ना केका बेक पड़ी एचर इत व ना शीट केक इतक ईसिया नंबर कट पड़ोल शीट पैन वो बेक पड़ी ए सो इतक वह पाती नम्बर टेम्प्लेट वो अम्प्लेट वो नहीं वरजिकल रेगुलर ए फोर शीट नंबर एपड़ी एं सईस वेमो अंतमी वह वरजिटे अदक कट पड़ी एड़को सो फर्स्ट केक वो नान लेयर पड़िड़े सो नम्ब वो कट पड़ी एल पाती केजी केक और केजी केक केटाले उंग केजी केक अट्लीस्ट नहीं बेक पड़ी एना वह पाती नंबर कट पड़ा नम्बर नरिया वेस्टेज अदाल इत वेजी केकोड़ आडर इत वेजी केकन ना वो वन अंड हाफ केजी कट वो केक बेक पड़ी एड़े पाती टेम्प्लेट वो थ्री एंड जीरो क्लाइंट केट नंबर वो थ्री एंड जीरो इतर थर्टीएथ एनिवर्सरी केक सो थ्री जीरो अब सेपरेटा नंबर कट पड़ी एड़े इत वो रोम फ्लिमसिया नम्बर नंबर्स अंड नंबर्स नया मोलडूम कट नंबर मोलडा वो यूस पड़ो अब नया मोल्स वांग्रमारी नम्बर टेम्प्लेट्स वेटी अब नम्बर एं ना कस्टमाइज़ पड़ी नम्बर पड़ेल सो इतक वो थ्री एंड जीरो ना वो टेम्प्लेट कट पड़े वो केक वो वे ना कट पड़ी एवं इत वह पाती काफी कैरमल फ्लेवर्ड केक ना केक वह बेक पड़ी एड़कोद नम्बर रेगुलर वनिला रेसिपी ना वो केक वनिला केक रेसिपी वो चैनल पोटर आलरे अद सेम रेसिपी नान काफी पउडर आड पड़ी एंड कोलंबियन काफी फ्लेवर एसेंस आड पड़ी ना केक बेक पड़ी ए अब नंबर्स कट पड़े नम्बर वो केक असम्ली पाकल सो इत काफी केक ना सुगर सिरप ना वो काफी डिकॉक्शन वो प्रिपेर पड़े रेगुलर सुगर सिरप ना वो काफी डिकॉक्शन वो आड पड़े पाती फ्लेवर कल वो रोम स्ट्रांगाटा करक्टा सो नान वन स्पून आड पड़े मैलडा वचिकेनो फ्लेवर्स इत वो नम्बर सिंपल सिरप इप्पो वंदु क्रीम रेडी पण्णिक्कलाम क्लाइंट वंदु पाथिंगना रेंडु कलर इल्ला चॉइस केट्टिरुंदांग पिंक अप्पुरम वंदु टर्कोइस कलर इंद रेंडु काम्बिनेशनल वेणुम अप्पडिन केट्टिरुंदनाल ना वंदु क्रीम बेस क्रीम वंदु पिंक कलरल कोडुत्तु अदुक्कु एक्सेसरीज एक्सेंट्सला वंदु चॉकलेटल प्रिपेयर पण्णि वच्चिरुक्केन अंद एक्सेंट्सला ना वंदु टर्कोइस कलरल कोडुत्तिरुक्केन टर्कोइस कलर वो अब उ ब्लू अंड ग्रीन कॉम्बिनेशन वो सो बेस क्रीम वो नान पिंक शेड क्रीम ना वो काफी एसेंसों काफी पाउडर पटर इत कैरमल केक ना कुछ कैरमल बटर स्कॉच पीसस् अटर सो अब वो ना फ्लेवर को नमुके केक सो इतना ना वो फिल्लिंग यूस पड़पे केक
ஸோ இப்போ நம்ம லேயர் சோப் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து ஸ்டார்ட்டப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டார்ட்டப் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஓப்பன், இது வந்து ஒரு நேக்கட் கேக்கு. இது வந்து எப்படின்னா சைட்லலாம் க்ரீம் வேண்டாம், உங்களுக்கு வந்து சென்டரில் மட்டும் க்ரீம் போட்டுட்டு ஒரு ரா ஃபினிஷிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து சைட்ஸ் எல்லாம் நான் வந்து க்ரீம் வச்சு கவர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு கேக் வந்து க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மட்டும் டாப் லேயர்லேயும் வந்து க்ரீம் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஆக்சன்ஸ் வச்சு. ஸோ இதுக்கு மெயினாக வந்து இது இந்த கேக்குக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸு, ரேப்பர்ஸோடைய சாக்லேட்ஸ் வைப்பாங்க, ஃபெரோ ரோஷர் அப்படி இல்லைனா வந்து ரஃபெல்லோ, இல்லை வந்து கோல்ட் ரேப்பர்ஸ் இருக்கிற எந்த சாக்லேட் வேணால் வைக்கலாம். அதே மாதிரி உங்களோட அவங்களோட என்ன கலர் காம்பினேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டை கலர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஆக்சன்ஸாக வந்து கேக்கில் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் கலருக்கு மேலே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர், இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடு பிங்க் வந்து ஷேட் பண்ணிவிட்டு அதை வந்து அங்கங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக வந்து, பிகாஸ் நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்ராக்டிவாக இருக்கும் லைட் அண்ட் டார்க்கர் ஷேட். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் டார்க்கர் ஷேடு ஒன்று வந்து மேலே கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்காய்ஸ் கலரில் வந்து காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க, அதனால் கேக் மேலே ப்ளேஸ் பண்ணுற ஆக்சன்ஸ் வந்து நான் ஒயிட் சாக்லேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கலரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளவர்ஸை, இதெல்லாம் எடிபிள் ஃப்ளவர்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல லுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம கிரசாந்தமம் இல்லை வந்து டேலியா ரோஸ் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பின்னாடி வந்து டூத்பிக் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஃப்ளவரோட ஸ்டெம் வந்து கேக்கில் படக்கூடாது. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து டூத்பிக் மட்டும் உள்ள கேக்கில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு டூத்பிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவரை கேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து டர்காய்ஸ் ஆக்சன்ஸ்லாம் ஒயிட் சாக்லேட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பிங்க் ஒயிட் சாக்லேட்டில் கலர் பண்ணி அதையும் வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேக்கில் வந்து கோல்டு வந்து ஒரு பளிச்சுன்னு தெரியும், அதனால் வந்து நான் கோல்டு கலர் பண்ணுறேன் சாக்லேட்டை. இது வந்து செமி சர்க்கிள் மோல்ட்ஸு. ஸோ இதில் வந்து சாக்லேட்டை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எடிபிள் கோல்டு டஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரியும் கொடுக்கலாம், அதர்வைஸ் உங்களுக்கு ஃபெரோ ரோஷர் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டு ரேப்பர் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி சாக்லேட்ஸை நீங்கள் அப்படியே கூட இதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களோட பட்ஜெட் பொறுத்து, கேக்கோட பட்ஜெட் பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேக்கை எப்படி எப்படி வேணுமோ அட்ராக்டிவாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸும் வச்சுருக்கேன் அண்ட் ரோஸும் வைக்க போகிறேன், பிங்க் லைட் பிங்க் ரோஸ். ஸோ நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி, கலர் தீம்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக, நம்பர் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி க்ரீன்ஸ் கூட நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம், பட் இது இதுக்கு சூட்டபிளாக இல்லாததுனால நான் வந்து அதை ஒமிட் பண்ணிட்டேன், நான் இன்சர்ட் பண்ணலை. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நம்பர் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு மேலும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.